ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யார். திஸ் இஸ் நவீன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே தமிழ்நாடு பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ யா, நம்ம வந்து டேங்க் பேக் ஓகேங்களா. ஸோ நம்ம பைக்குக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பிஎம்டபிள்யூ தராங்க. ஸோ அதை வாங்கினதுக்கு தான் நான் என் வீட்டிலேருந்து பிஎம்டபிள்யூ ஷோரூமுக்கு போயிட்டுருக்கேன். ரொம்ப அழுக்காக இருக்கான் ஓகேங்களா. ஸோ கூட சீக்கிரம் வந்து வாஷ் பண்ணணும். ஆல்வேஸ் வியர் ஷூஸ் வென் யூ ஆர் டிரைவிங் பிஎம்டபிள்யூ 310 ஓகேங்களா. ஹீட்டு பொறிச்சு எடுத்துரும், அப்படியே தந்தூரி சிக்கன் தான் தால் ஓகேங்களா. ஸோ டேங்க் பேக் இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பிஎம்டபிள்யூ தராதில். ஸோ அதை பார்த்தா நம்ம அப்படியே போகிறப்ப ஆன் த கோல பேசுவோம். ஸோ வணக்கம், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய புது மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதில் வந்து ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கோ. ஸோ காய்ஸ், டேங்க் பேக். ஸோ நம்ம வந்து பைக் புக் பண்ணும்போதே வந்து சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் பைக் இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டேங்க் பேக்கை தரோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வாங்கிறதுக்கு தான் நான் வந்து பிஎம்டபிள்யூ ஷோரூம் வந்து போயிட்டுருக்கேன். செம்ம ஒர்த்துங்க அந்த டேங்க் பேக்கு, செம்மையாக இருக்கும். ஒரு அரௌண்ட் ஒரு 6,500 to 7,000 வரும் அதோடய காஸ்ட்டு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டேங்க் பேக்கு. ஸோ டூரிங்லாம் போகிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொபைல் ஹோல்டர்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து அதில் வச்சுக்கலாம். அந்த சைடு பேக் மாதிரியும் வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நல்லா ஸ்டைலாக இருக்கும். பிஎம்டபிள்யூனாலே சொல்ல தேவை, நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. சைட்லலாம் பிஎம்டபிள்யூ மோட்டார் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று நான் வந்து சொல்லணும் ஓகேங்களா. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் பேக்கு எல்லாருக்குமே வந்து தரமாட்டாங்க நீங்கள் பிஎம்டபிள்யூ பைக் புக் பண்ணுறவங்களுக்கு. ஸோ பிஎம்டபிள்யூ மோட்டார்டு அவங்களுக்கு வந்து ஒரு டேட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த தேதியில் நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேங்க் பேக் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே சொல்லுவாங்க, ஸோ சார் நீங்கள் இப்போ வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டேங்க் பேக் தரோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருக்குமே தராங்க ஓகேங்களா. இவங்க இந்த தேதிக்குன்னு இல்லை. ஸோ நம்ம பிஎம்டபிள்யூ 310 கம்யூனிட்டியில் கூட எல்லாருமே 310 எடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே டேங்க் பேக் தந்தாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. பிஎம்டபிள்யூ கேட்கும் போது, இல்லை சார் நாங்கள் புக் பண்ணும்போது சொல்லுவோம் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றாங்க. ஏதோ எனக்கு டேங்க் பேக் கிடச்சிது, அது வாங்க தான் நான் போயிட்டுருக்கேன். அண்ட் இதிலே வந்து நிறைய பஞ்சாயத்துலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து நிறைய வீடியோலலாம் வந்து சொல்லிட்டேன். நம்ம கம்யூனிட்டியில் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து 310 எடுத்தவங்க போயிட்டு திரும்ப ஷோரூமில் போய் கேட்குறாங்களாம், அவருக்கு மட்டும் என்ன டேங்க் பேக் குத்திங்க, எனக்கு தரல என்ன அப்படி இப்படின்னு போய் கேட்குறாங்களாம். அதனால் என்னையே சொல்லிட்டாங்க, சார் இது நீங்கள் இது போலலாம் நீங்கள் சொல்லாதீங்க, அந்தந்த மந்தில் புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் வந்து டேங்க் பேக்கு, எல்லாருக்குமேலாம் டேங்க் பேக் இல்லை. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் வேறு ஸ்டாக் இல்லை ஓகேங்களா. ஷோரூமில் ஸ்டாக் இல்லை. அண்டு பிஎம்டபிள்யூ ஷோரூம் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இது போல் எல்லா இடத்துலையும் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் வேறு எல்லா இடத்துலையும் இருக்கவங்க அவங்கவுங்க ஷோரூமில் வேறு போய் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஒரு சின்ன இஷ்யூவாக ஆகிடுச்சு ஓகேங்களா. அப்புறம் எனக்கு ஷோரூம் வந்து கால் பண்ணாங்க, இது போலலாம் இல்லை. ஸோ சில பேருக்கு தான் நாங்கள் தரோம், அந்த மந்த் டேட்ஸில் புக் பண்ணுறவங்க தான் தரோம் அப்படின்ட்டு பிஎம்டபிள்யூ ஷோரூமில் சொன்னாங்க. அண்ட் இதை நான் ஒரு டிஸ்க்ளைமராக வந்து இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அதை வாங்கிறதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. செம்ம ஹீட்டுங்க, அப்படி ஷீட் அடிக்குது, அதனால தான் நான் ஷூ போட்டு வந்துட்டேன். இப்போலாம் ஷூ போட்டு தான் ஜிஎஸ் போட்டுறது. ஃபியூ வீடியோஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்லிப்பர் போட்டு தான் ஓட்டுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஷூ போட்டு தான் வந்து ட்ரைவ் பண்ணுறது ஓகேங்களா. அண்ட் எஸ்டர்டே இன் மை ட்ரீம், ஆனால் கேட்டிங்கன்னா நீங்கள் கோபமாக ஆயிடுவீங்க ஓகேங்களா. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. ட்ரீம் வந்து நான் வந்து அதுக்குன்னு லடாக் போயிருந்தேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கனவுல லடாக் போயிருந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஐ வாஸ் ரைடிங் பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் 1250 மேன். ஸோ ஆக்சுவலி ஏன் வந்து அது எனக்கு ட்ரீமாக வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் நைட் வந்து ஸ்டீமான் கொட்டாரு, உங்களுக்கு தெரியும், அவரும் வந்து பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் வச்சுருக்காரு. ஹீஸ் இன் ஹைதராபாத், பிளாகிங்லாம் பண்ணி அசத்திட்டு இருக்காரு. ஜிஎஸ் 1250 ஓகேங்களா. இவரோட எல்டர் பிரதர் தான் வந்து அவர் ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட லடாக் வீடியோஸ்லாம் நைட்டு தூங்கும் போது நான் பார்த்தேன், பார்த்துட்டு அப்படியே படுத்தேன், அது அப்படியே என் கனவுல வந்துருச்சு 1250 ஜிஎஸ். ஸோ நம்மக்கிட்ட அந்த பட்ஜெட்லாம் இல்லைங்க வாங்குற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் மார்னிங் இருந்து அதோட ரேட்லாம் செக் பண்ணேன் வெப்சைட்டில் போயிட்டு, ஜிஎஸ் 1250 வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் ரெண்டு நாளைக்கோ மூணு நாளைக்கோ முன்னாடி ஜிஎஸ்ஏ ஜிஎஸ் அட்வென்ச்சர் 1250 அப்படின்ற மாடல் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது இந்த ஹெட்லைட் கூட இப்படி மேலே கீழே எட்டி எட்டி பார்க்கும் அது போல் மாடல்லாம் இப்போ தான் பிஎம்டபிள்யூ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறப்ப அது ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஒரு 2,650,000 ரூபா
27 லட்சம் பைக்கு மட்டும். அது அசசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு எவ்வளோ போகும் போல இருக்குது, 2 லட்சம் 4 லட்சம் போகும் போல இருக்குது. அது அசசரிஸ்லாம் தெரியல. தம்மத்தூண்டு 310 பைக்கே வந்து 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா வரைக்கும்லாம் ஃபுல்லாக நீங்கள் அசசரிஸ் போடலாம், 1250. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்டு மைலேஜ்லாம் எவ்வளோ தருது, வாங்கலாம் மாட்டேங்க உடனே நீங்கள் கேட்பீங்க, அதே அடுத்த பைக்கு அடி போட்டாண்டா இப்பயே அப்படின்ட்டு. சும்மா ஒரு ட்ரீம் பைக்கு அவ்வளோதான். ஓகேங்களா, சடனாக வந்து தோன்றுச்சு நம்மக்கிட்டலாம் அவ்வளோ பட்ஜெட்லாம் வந்து இல்லைங்க, இப்போதைக்கும் இல்லை, மேபி ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது கொஞ்சம் காசு கையில் அப்படி இப்படின்னு நம்ம காசு பார்த்தோன்னா பார்ப்போம். ஓகேங்களா, அதுவும் நான் வந்து 24 லட்சம் கொடுத்து வாங்கிறதுக்கு நான் ஒரு இனோவா காரே வாங்கிடுவேன். எங்கள் வீட்டில் சொன்னேன் இது போல் ஒரு பைக்கு 26 லட்சத்தி 40,000 ரூபாய், அதுக்கு ஒரு இனோவா காரே வாங்கிடலாமே அப்படின்னு. இப்போ தான் நான் காருக்கு வந்து பிளான் போட்டுட்ருக்கேன், ஸோ ஷோரூம்ஸில் போயிட்டு புக்கிங்லாம் பார்த்துட்ருக்கேன். டொயாட்டோவா இனோவா வாங்கலாம்னா அதுவே வந்து 26 லட்சத்தி 50,000 ரூபாய் தான் வருது. இதனால ஜஸ்ட் 2 வீலர் 26 லேக்ஸ் அப்படின்னு வீட்டில் சொன்னாங்க. பார்ப்போம், நம்ம வேணால் ஒரு கவாசாக்கியில் ஒரு வேர்சியஸு அப்படியே தான் பார்ப்போம், 1000 அப்படின்னு. ஏன்னா அது அரௌண்ட் ஒரு 15 லேக்ஸ், இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பார்ப்போம், நம்ம கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு சேவிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ நான் ஷோரூமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேங்க டேங்க் பேக் வாங்கிறதுக்கு. அப்படியே நம்ம ஆள் அப்படியே சூப்பராக கூப்பிட்டு போகிறா போல், சரியாக இருக்குது, அப்படியே பிக்கப்லாம் சரியாக இருக்குது. ஸோ பைக்குக்கு வர ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வேறு பண்ணணும். இப்போயே வந்து பார்த்தோன்னா ஓடோவில் வந்து 733 கிலோமீட்டர்ஸ் வந்து கிளாக் ஆகிடுச்சு. ஸோ நிறைய லாங் ட்ரிப்ஸ்லாம் பிளான் போட்டிருக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிஎம்டபிள்யூ கம்யூனிட்டியில் வந்து நான் இப்போ தான் ஜாயின் ஆயிருக்கேன். பிஎம்டபிள்யூ 310 மோட்டார்ட் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் ஆயிருக்கேன். நல்லாயிருக்கு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய ரைட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்து கூட ஏதோ நிறைய ரைட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்க பிளான் பண்ணி போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ நான் தான் வந்து இந்த பெட்ரோல் ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்தது. 101 ரூபா லிட்ரு, 102 அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. குறையுமான்னு தெரியல, பெட்ரோல் ப்ரைஸ் இது வரைக்கும் ஏற்றினதெல்லாம் குறைச்சது இல்லை, 100 ரூபா போயிடுச்சு. பார்ப்போம், எப்படியே போனால் எல்லாம் ரெவோல்ட்டு ஏத்தரு டிவிஎஸ் ஐக்யூப் அப்படின்னு போக வேண்டியது தான். என்ன பண்ணுறதுங்க, அப்படி போயிட்டுருக்கு நிலமை. ஓகேங்களா, எல்லாமே ஏறிட்டுருக்கு. ஆனால் பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றுறாங்க, பட் மற்ற எக்ஸ்பென்சஸ் எதுவுமே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. லைக் சேலரி அது போலலாம் ஏற்றினாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து இப்படியே பார்த்துட்ருக்கோம். இப்போ வர ஒரு கார் வேறு ஒன்று புக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு திங்கிங்கில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன் ஷோரூமில் போயிட்டுருக்கோம். ஓகே, நான் ஷோரூம் கிட்ட போய்ட்டு வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க அப்படியே போகலாம். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம பிஎம்டபிள்யூ ஷோரூம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோன்னா அண்ணா அறிவாலயம் டிஎம்கே யூனியன் ஆஃபீஸ், அது பக்கத்துலேயே வந்து ஷோரூம் இருக்கும். கரஞ்ச டிவி ஆஃபீஸும் இங்கே தான், அது பக்கத்துலேயே ஷோரூம் தெரிஞ்சுங்களா, டிஎம்கே கொடி அண்ட் அது பக்கத்துலேயே வந்து குன் பிஎம்டபிள்யூ மோட்டராடு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அது தள்ளி. இதோ 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 என்டரிங் குன் பிஎம்டபிள்யூ. ஸோ கைஸ், இப்போ தான் 2 டேஸ் முன்னாடி வந்து இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பிஎம்டபிள்யூ ஜிஎஸ்ஏ 1250 ரெண்டு கலர் இருக்குது. இது வந்து 40 இயர்ஸ் ஆஃப் ஜிஎஸ். ஸோ இதில் வந்து இந்த ஹெட்லைட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நிறைய விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரைடிங் மோட்ஸ் லைக் தட் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரீம் பைக்கு. அந்த ட்ரீம்லேயே வந்த பைக் பார்த்திங்கன்னா வந்து இது தான் ஜிஎஸ்ஏ. செம்மையாக இருக்கும் அந்த லுக்ஸ், லைக் மெஜஸ்டிக் பாக்ஸர் குயின் ஆசம் மேன். ஸோ கைஸ், கார்த்திக் ப்ரோ வந்து ஸ்லைட்டாக அந்த பைக்கோட ஃபியூச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. ஜிஎஸ்ஏ 1250 ஜிஎஸ் 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 ஸோ 3 லெஸ் ட்ரைவ் இந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். என்ன ஃபோக்கஸ் பண்ணேன், ஜிஎஸ் ஸோ ஃபஸ்ட்டு ரைடிங். இது வந்து இந்த பட்டன் நீங்கள் ஹீட்டர் கிளிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆ, கேட்டு ஹீட்டர் கிளிப்ஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம ஊருக்கு யூஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஏர்லி மார்னிங் ட்ரைவ் போகிறதுக்கு ஹீட்டர் கிளிப்ஸ் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே ஓகே, ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ஈகோ ரோடு டைனாமிக் ப்ரோ என்டூரோ ப்ரோ. ஸோ இதில் பார்த்தா இது ப்ரோ வேரியன்னால இந்த ப்ரோ செட்டிங்ஸ் என்ன வேணும், உங்களுக்கு வந்து உன்னோட பிரேக்கு இன்ஜின் பிரேக்கு அப்புறம் ஆக்சிலரேஷன் எல்லாமே இன்னும் வந்து ப்ரொஃபைல் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளே செட் பண்ணிக்கலாம், நம்மளே செட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எக்ஸாம்பிள் இது போகிற
like vehicle setting for now only option eco ke eco wanna range na range select okay 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 or dynamic illame or already a profile setted the dynamic pro pole illa configure panikala configure pannone nodi engine enna mari venum unukku engine oda power delivery ethra mani vera இப்ப டைனாமிக்ன்றது ஃபுல் ஃபோர்ஸ் ஃபுல் பவர் கிடைக்கும். ஆமாம், 6000 ஆர்பிஎம்ல வண்டியோட ஃபுல் பவர் கிடைச்சிடும். ஓகே ஓகே ஓகேவா, அது மாதிரி. தென் வந்து ரோடு வந்து அதிகமாக கட் பண்ணிக்கலாம், ஒரு லெவல் கம்மியாக இருக்கும். தென் ரெயின் வந்து என்ன ஃப்ராக்ஷன் அதிகமாகிடும், டார்க் அதிகமாக பவர் கம்மியாக. அந்த ஏபிஎஸ் சென்சிட்டிவிட்டி அதிகமாக. ஆமாம், ஸோ இது வந்து டைனாமிக் போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு ட்ராக்ஷன் வேணும், வண்டி ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி ஏபிஎஸ் எந்த பவர் அளவுக்கு ஏபிஎஸ் வேணும் அதெல்லாம் ரீசெட் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து இதே டைனாமிக் அதே என்டியூரோ அப்படிதான். ஓகே ஓகே, என்டியூரோ பார்த்தோன்னா இன்ஜினியர் ஏபிஎஸ் ரீசெட் பண்ணிடுவோம் என்ன மாதிரி வேணும் ப்ரொஃபைலுக்கு. ஸோ இதே சேம் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம 6000 RR இருக்குது. எஸ்டோசனால ரேஸ் 1 Pro, ரேஸ் 1 2, ரேஸ் 1 3ன்னு சொல்லிட்டு 3 ப்ரோ மோட்ஸ் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி எந்த அளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா டேம்பிங் இருக்கும், அதில் லைக் கார்னர் ஏபிஎஸ் வந்து கார்னரிங் ஏபிஎஸ் என்ன மாதிரி இருக்கும், இது மட்டும் இல்லை இன்ஜின் பிரேக்கிங் இதுலேயும் இருக்குது. கார்னர் இது ஏபிஎஸ் ப்ரோ தாண்டா, ஏபிஎஸ் ப்ரோவும் கார்னரிங் ஏபிஎஸ் சேம் தாண்டா. இன்னொரு ஆல்டரிங் நேம் வந்து ஏபிஎஸ் ப்ரோ. இது கன்சோல் இப்போ வந்து கோல்டு கலரில் கொண்டு வந்துருக்கோம், சூப்பர் முன்னாடி வந்து இருந்தது கோல்டு கலர். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் பேக் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதாவது சீட்லாம் கட்டி ஃபிக்ஸ் பண்ணணுமா கார்த்திக் ப்ரோ சொன்னார். ஸோ அதான் வந்து அவரே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன்டா அப்படின்னு சொன்னார். நம்ம பைக் அங்கே நிற்குது வெளியே. ப்ரோ மழை பெய்யுது, நான் எத்தனை தடவை கழுவுது சொல்லுங்க. ஸோ பைக் எதாவது புக் பண்ணிங்கன்னா BMW இவரை கான்டக்ட் பண்ணுங்கள். இவரோட பார்த்துட்டாங்க, மக்கள் பார்த்துட்டாங்க. ஸோ இவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, சூப்பராக மூவ் பண்ணுவார். 3 டன்னர்லாம் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி தந்துடுவார். ஜிஎஸ்க்கு மட்டும்தான் வெயிட்டிங் பீரியடு. எப்போ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா இந்த டேங்க் பேக் மாட்டுறது. இவங்க மேக்னெட்டிக் டேங்க் பேக் கொடுத்தா சூப்பராக இருக்கும், அப்படியே வச்சு அப்படியே போயிட்டுங்களாம். ஓ ஃப்ரெண்ட்ல, ஸோ கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டட் தான் இந்த டேங்க் பேக் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது. நான் நினச்சேன் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஸோ நினச்சேன் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே சீட்டு கட்டி இப்படி ஒன்று அப்படி ஒன்று போட்டலான்னு பார்த்தா இது அதெல்லாம் கட்டிட்டு அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டேங்க் பேக். ஐயோ அது நிற்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஹெச் பண்ணிருக்கு. ஸோ டேங்க் பேக் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, சைடில் BMW மோட்டார் அண்டு குவாலிட்டிலாம் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே வந்து நம்ம மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம் நேவிகேட் பண்ணுறதுக்கு, சூப்பராக இருக்குது. BMW GS 1250, அதாவது நம்ம ட்ரீம் பைக். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கார்த்திக் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், நீங்கள் கேட்டிருப்பீங்க. வேற மாதிரி இருக்குங்க பைக்கு, சரியாக இருக்குது. இப்போ சவுண்டு எக்ஸாஸ்ட் மட்டும் கேட்டிங்களா, வேற ரகம். அப்போ ஃப்யூச்சரில் பார்ப்போம், மேபி கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருனா அந்த பைக் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ சரி டிராஃபிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட ஹாட்டஸ்ட் பிளேஸில் இருக்கேன், அண்ணா சாலை. ஓகேங்களா, செம்மையாக இருக்கும் டிராஃபிக்கிங்லாம். இங்கே நீங்கள் பைக் ஓட்ட கற்றுக்குன்னா போதும், நீங்கள் உலகத்தில் எங்கே வேணாலும் ஓட்டுருவீங்க அது போல் டிராஃபிக்கிங்லாம். ஸோ இதோடு நான் வந்து வ்ளாக் முடிச்சிக்கிறேன்.
ஃபுல்லாக வந்து நான் பிரேக் அடித்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து யூ வில் கண்டினியூ தட் நெக்ஸ்ட் விலாக். ஸோ ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான், ஹிட் த பெல் ஐகான் மேன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ். சி கட் நெக்ஸ்ட் விலாக், பாய்.